தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். திருவருகை காலத்தின் இரண்டாம் வாரம் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நற்செய்தி வாசகம் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் 11 இறைத்திரு வசனங்கள் 11 முதல் 15 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு கூறியது, மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் வினரசில் மிக சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் வினரசு வன்மையாக தாக்கப்படுகின்றது. தாக்குகின்றவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்கின்றனர். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரவேண்டிய எளியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். வியாழக்கிழமை டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி 2020 மத்தேயு நற்செய்தி
பதினோராம் அத்தியாயம் திருவசனங்கள் 15 வரை. நற்செய்திக்கான சிந்தனை. ஆண்டவரின் வார்த்தைகள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன. இறையரசு பலவந்தத்திற்கு உட்படுகிறது, பலவந்தம் செய்வோர் அதை கைப்பற்றுகின்றார்கள் என்கின்றார். இறையரசு என்பது அமைதியின் அரசாகவும், அங்கே மகிழ்ச்சி, சமத்துவம், ஒற்றுமை, சமாதானம் இவை நிலவக்கூடிய ஓர் இடமாக நாம் அறிந்திருக்கிற அந்த சமயத்தில், இறையரசு பலவந்தம் செய்வோர் அதை கைப்பற்றுவார்கள் என்று இயேசு சொல்லுகின்றாரே, அதன் அர்த்தம் என்ன என்று நாம் சிந்திக்கலாம். இறையரசு அமைதியின் இடம், அங்கே மகிழ்ச்சியும் சமத்துவமும் ஒற்றுமையும் இருக்கும். ஆனால் அந்த இறையரசை உருவாக்குவதற்கு நாம் போராட்டம் செய்ய வேண்டியிருக்கிறது. ஏனெனில் இருளின் சக்திகள் ஒளியின் சக்திகளை விட அதிக ஆற்றல் உள்ளதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். பொய்மை உண்மையை விட அதிக சக்தி வாய்ந்ததாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். வாழ்வின் சக்திகளோடு இந்த மரணத்தின் சக்திகள் போராடும்போது, ஏதோ மரணத்தின் சக்திகள் தான் அதிக ஆற்றல் உள்ளதாக நாம் பார்க்கின்றோம். இவ்வாறாக நேர்மறையான எந்த ஒரு நல்ல காரியத்தையும் அம்சத்தையும் நாம் நிறைவேற்ற வேண்டுமென்றால், அதற்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்மறையான காரியங்களோடு நாம் போராடித்தான் ஆக வேண்டும். நன்மை செய்வதற்கும் நீதி நிலைநாட்டுவதற்கும் உண்மையை பேசுவதற்கும் நாம் வாழ்க்கையில் போராட்டங்களை சந்தித்துதான் ஆக வேண்டும் என்பது நம்முடைய வாழ்க்கையின் யதார்த்தமான அனுபவம். எனவேதான் இயேசு சொல்லுகின்றார், இறையரசு பலவந்தத்திற்கு உட்படுகிறது, பலவந்தம் செய்வோர் அதை கைப்பற்றுகின்றார் என்று சொல்லுகின்றார். இந்த போராட்டத்திற்கு நாம் தயாராக இருக்கிறோமா என்று சிந்திக்க அழைக்கின்றார் இயேசு. இறுதியில் கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும் என்கின்றார். அதன் அர்த்தம் என்ன? அதை சொல்வதற்கு காரணம், பொதுவாக எல்லோருமே செவிகளுடன் தான் பிறக்கின்றார்கள். எனவே எல்லோருக்குமே இது உகந்தது. எல்லோருமே இந்த வார்த்தைகளை கேட்க கடமைப்பட்டிருக்கின்றார்கள், அழைக்கப்படுகின்றார்கள் என்பதை உணர்த்ததான் இயேசு பல இடங்களில் கேட்க செவியுள்ளவன் கேட்கட்டும் என்று கூறி முடிக்கின்றார். நம் அனைவருக்குமே செவிகள் இருக்கின்றன. எனவே இயேசுடைய வார்த்தைகளை கேட்போம், அதன்படி நடப்போம். ஜெபம். அன்பு இயேசுவே, எங்கள் அன்றாட வாழ்வில் உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் நாங்கள் வாழ வேண்டுமென்றால் நிறைய பல போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. பல சமயங்களில் அந்த போராட்டத்தை சந்திக்க எங்களுக்கு தைரியமில்லை, சக்தி இல்லை, ஞானமில்லை, விசுவாச உறுதி இல்லை. எனவே இந்த போராட்டத்தில் நாங்கள் எங்களையே இழந்து விடுகின்றோம், போராட்டத்தில் தோல்வியடைந்து விடுகின்றோம். அது மாதிரியான சமயங்களில் எங்களை உறுதிப்படுத்தி எங்களை உம்முடைய அருளாலும் ஞானத்தாலும் ஆற்றலாலும் நிரப்பி அந்த போராட்டத்தில் வெற்றி காணவும், இறையரசை உருவாக்கவும், இறையரசின் மக்களாக நாங்கள் வாழவும் அருள் புரிவீராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி நம் அனைவரையும் நிறைவாய் ஆஸ்வதிப்பாராக. இறையரசின் மக்களாக நாம் வாழ்வோம், இறையரசின் மதிப்பீடுகளை வாழ்வாக்குவோம். ஆமென்.